ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமிங்லாம் என்ன, சி கோடிங் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத எல்லாம் பார்த்தோம். இந்த நாலு ஸ்டெப் தான் சி ப்ரோக்ராமிங்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக தியரி தான் படுத்துருக்கோம், ப்ராக்டிக்கலாக இதை நான் பார்த்ததில்லை. இந்த நாலு ஸ்டெப்பையும் நான் இப்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் இப்படி சீன்ற ஒரு ஃபோல்டரை, எம்டி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, என்னோடய ஃபோல்டரில் எதுவும் இல்லை, வெறும் எம்டி ஃபோல்டர் தான். இப்படி ஒரு எம்டி ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்காங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் குவின்சி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைலுக்கு போங்க. ஃபைலுக்கு போயிட்டு நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு விண்டோ வரும். இதில் சி சோர்ஸ் ஃபைல்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் என்ன ஒரு ப்ரோக்ராமிங் போட போகிறேன் அப்படின்னா, நாங்கள் சி ப்ரோக்ராமில் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் ஸ்க்ரீனில் தெரியணும். இதுதான் அந்த கோடிங்கு. இதில் ஒவ்வொன்றும் என்ன பண்ணு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஓவரால் கோட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்க பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்டு அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் இந்த கோடிங்கோட வேலை. கோடிங் நான் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், சி டாட் சி அப்படின்ற எக்ஸிக்யூஷனோட ஃபைலை சேவ் பண்ணணும். ஃபைலுக்கு போங்க. ஃபைலுக்கு போயிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா வரும். டெஸ்க்டாப்பில் நான் சீன்ற ஃபோல்டருக்குள்ளே இதை சேவ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இன்ட்ரோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டாட் சி அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டாப்பில் இன்ட்ரோ டாட் சி அப்படின்னு சேவ் ஆகிருக்கு. நான் இங்கே ஃபைல் ஃபோல்டரில் காமிக்கிறேன் பாருங்கள். டெஸ்க்டாப் போயிட்டு சி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபைல் டாட் சி ஃபைலாக தான் சேவ் ஆகிருக்கு. சி ஃபைல் அப்படின்னு டைப்பில் இருக்குது பாருங்கள், இந்த ஃபைலில் சேவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், கம்பைல். இங்கே கம்பைல் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராமை இங்கே ஒரு சுற்றி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே பண்ணிக்கலாம். தெரியும் பில்டு அப்படின்னு காட்டும். இந்த பில்டு அப்படின்ற டூலே கம்பைல் பண்ணி பில்டும் பண்ணிடும். இப்போ பாருங்கள், நான் அதை கிளிக் பண்ணுறேன். நிறைய ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா, கடைசியாக சக்ஸஸ்ஃபுல் பில்டு அப்படின்னு ஆப்ஷன் டிஸ்பிளே பண்ணும். இது ஆச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் கம்பைல் பண்ணி பில்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது டாட் ஆப்ஜெக்ட் ஃபைலாக மாறி, இந்த டாட் ஆப்ஜெக்ட் ஃபைல் டாட் இஎக்ஸி ஃபைலாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, திரும்பவும் அங்கே போங்க. முன்னே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோ டாட் சி அப்படின்ற ஒரே ஒரு ஃபைல் தான் இருந்தது. இப்போ பாருங்கள், இன்ட்ரோ டாட் ஓ ஃபைல், அதாவது இதுதான் ஆப்ஜெக்ட் ஃபைல். அதே போல் இந்த அப்ளிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸிக்யூட்டிவ், அதாவது டாட் இஎக்ஸி ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஃபைலாகவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மொத்தம் மூணு ஃபைல் இருக்குது, டாட் சி ஃபைல், இந்த டாட் சி ஃபைல் வந்து ஆப்ஜெக்ட் ஃபைலாக மாறிடுச்சு, இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் வந்து டாட் இஎக்ஸி ஃபைலாக மாறிடுச்சு, அதாவது அப்ளிகேஷனாக மாறிடுச்சு. இப்போ மாறிடுச்சு. லாஸ்ட் ஸ்டெப், இந்த எக்ஸிக்யூட் ஃபைலை நம்ம ரன் பண்ணி பார்க்கணும், அதாவது அவுட்புட் பார்க்கணும். அதுக்கு குவின்சி சாஃப்ட்வேருக்குள்ள போங்க. இப்போது இந்த ஒருத்த ஓடுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே வச்சிங்கன்னா ரன்னு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இதுதான் ஒரு சி ப்ரோக்ராமை கோடிங் போட்டு எக்ஸிக்யூட் பார்க்குற வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. இனி நெக்ஸ்ட் வீடியோவிலிருந்து சி ப்ரோக்ராமிங்குள்ளே இருக்க எல்லா காம்போனன்ட்ஸையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.